கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய புதிய பிரசன்னம் உங்களை நிறைவாய் நிரப்பட்டும் எதிர்மறையான உங்களை எல்லா எண்ணங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் ஒரு மனமகிழ்ச்சியான இருதயத்தையும் ஒரு ராஜபாதையான ஒரு வழியையும் தேவனுடைய புதிய கிருபை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். இந்த நாள் உங்கள் பலவீனங்கள் மறையட்டும், உங்கள் வியாதிகள் நீங்கட்டும், உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். தேவனுடைய திட்டம் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அந்த திட்டங்கள் என்றைக்கும் நன்மையானவைகள் மாத்திரமே, தீமையானவைகள் அல்ல. ஒரு பாடலை பாடி தேவனுடைய வசனத்தை தியானிக்க கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சேனல் டிஜே நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் வாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலை தேவனை நம்ம ஆராதிக்கலாம். என் சார்பில் நீர் பலியானி என்னுடன் இடத்தை எடுத்து கொண்டே, என் சார்பில் நீர் பலியானி என்னுடன் இடத்தை எடுத்து கொண்டே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 வசிப்பதினா மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே, உம்மாவி என்னில் வசிப்பதினா மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் மாவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 நிரந்தர சுகத்தை நமக்கு தருகிறவர். காலை வேளை நீங்க எப்பேற்பட்ட வியாதியோடு நீங்க இருந்தாலும் சரி, உங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார், அவர் சுகம் தருவார். அவர் சுகம் அளிக்கிற யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருவார். என்னோட கூட செஞ்சு சொல்லுங்க, மருத்துவரின் அறிக்கை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தி செய்பவரே. ஒருவேளை மருத்துவருடைய ரிப்போர்ட்னால, லேப்ல வந்த ரிப்போர்ட்னால, அல்லது இசிஜி
அல்லது ஸ்கேன்ல வந்த ரிப்போர்ட்னால மனம் மடிந்து மனம் கலங்கி நீ ஒருவேளை அந்த காலை வேலை நீ ஆராதித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எல்லா அறிக்கைகளுக்கும் மேலான ஒரு அறிக்கை இருக்கிறது, அதுதான் வார்த்தையாகிய தேவனுடைய அறிக்கை. அது சொல்லுகிறது, நீங்கள் சுகமடை அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று உங்களுக்கு அது வாக்களிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர் இன்ஸ்டன்ட் ஹீலிங் ஃப்ளோட் ஃப்ரம் ஹிஸ் வூண்டிங். ஆமேன். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவர் இன்ஸ்டன்ட் ஹீலிங் ஃப்ளோ ஃப்ரம் ஹிஸ் வூண்டிங். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே சரியாகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, சுகமாகிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஒரு டிவைன் ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு டிவைன் ஹீலிங்கை பேசுகிறோம். இருக்கிற இடத்திலேயே சுகம் அளிக்கிறதுக்கு அவருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது. அவருடைய காயத்தின் தழும்புகளிலிருந்து பாய்கிற வல்லமை உங்கள் சரீரத்தை இந்த காலவில் சுகம் அளிக்கிறது. ஆமேன். என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த உன் நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 சங்கீதம் 24. தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 24 நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதத்திலே ஒவ்வொரு சங்கீதமும் தேவனுடைய வெளிப்பாடுகள் அடங்கியது, தேவனுடைய ரகசியங்கள் அடங்கியது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வளமான சத்தியங்கள் அடங்கியது. சில சங்கீதங்கள் பிரபலமாயிருக்கலாம், ஆனால் எல்லா சங்கீதமும் தேவனுடைய வார்த்தைகள் அடங்கியது. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவருடைய வழிநடத்தலோடு வாசிக்கும் போது நிச்சயமாய் ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொரு சங்கீதமும் உங்களுக்கு 23 சங்கீதம் போலத்தான் இருக்கும்.
அன்புக்குரியவர்களே, ஒன்றாம் சங்கீதமோ அல்லது 23 சங்கீதமோ அல்லது 91 சங்கீதமோ இவைகளில் மாத்திரம் தேவன் நம்மோடு பேசுகிறவராயில்லை. இவைகள் பிரபலமான சங்கீதமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சங்கீதமும் தேவன் பேசுகிற சங்கீதம் என்பதை மனதில் கொண்டவர்களாய் நாம் அதை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நம்முடைய கண்களை திறப்பார். இந்த 24 அதிகாரத்தில் கூட ஒரு பல அழகிய விஷயங்களை தாவீதின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, 24 சங்கீதத்தின் முதல் வசனத்திலிருந்தே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் அந்த அதிகாரம் முழுவதும் துடிக்கிறது. இருப்பினும் 3 வசனத்திலே தாவீது விதமாய் கேட்கிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். பாருங்கள், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏறுவது என்பது மேல் நோக்கி முன்னோக்கி வளருவது, இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த நிலைகளுக்குள் கடந்து செல்வது, அதற்கு பெயர்தான் ஏறுவான். அதற்கான வார்த்தை தான் அவ்விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றால் அதற்கான அர்த்தம் தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவனை குறித்த அறிவிலும் கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவத்திலும் யார் முன்னேறுவான் என்பதே அதனுடைய அர்த்தம். சங்கீதம் 15 தாவீது விதமாய் சொல்லும்போது, யார் கர்த்தருடைய, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேட்கிறார். 15 அதிகாரம் ஒரு கேள்வியோடு தூங்குகிறது, அது யார் கூடாரத்தில் தங்குவான் என்கிற வார்த்தை. இங்கே 24 அதிகாரத்தில் ஒரு கேள்வி வருகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்பது. பாருங்கள், 15 அதிகாரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே நீங்கள் பெருகுவதற்கு அந்த வார்த்தை, அந்த அதிகாரத்தில் இருக்கிற ரகசியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் 24 அதிகாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வளருவதற்கு, இன்னும் அதிகமாய் மென்மேலும் தேவனோடு கூட நடப்பதற்கு இருக்கிற ரகசியங்களை இந்த 24 அதிகாரத்தில் தாவீதின் மூலமாய் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தாவீதின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கும்படிக்கு மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய பர்வதத்தில் ஏறும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தங்குகிற ஒரு ஸ்தலம் மட்டுமல்ல, அது மென்மேலும் முன்னோக்கி வளரத்தக்கதாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஏறுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குத்தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் யோவானை குறித்து எழுதும்போது இங்கே ஏறி வா, இனி நடக்கப் போகிறவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் ஏறி வரும்போது பெரிய பெரிய மென்மேலும் புதிய புதிய வெளிப்பாடுகளை நாம் பெறுகிறோம். ஏறி வருவது என்பது அவரோடு கூட அடுத்தடுத்த நிலைகளுக்கு கடந்து செல்வது. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு சொல்கிற வார்த்தை, என் மகனே, மகளே, நீ தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்துக்காக மட்டும் உன்னை நான் அழைக்கவில்லை, நீ மென்மேலும் ஏறி வரக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த படிகளிலே மென்மேலும் நீ ஏறி வரும்போது மேம்பாடான வெளிப்பாடுகளை உனக்கு நான் காட்டுவேன், உன் வாழ்க்கையை மகிமையின் மேல் நான் மகிமையாக்கி மறுரூபப்படுத்துவேன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆகவே இந்த சங்கீதத்தை தாவீது இவ்விதமாய் துவங்குகிறார், யார் உம்முடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று. அதற்கான பதிலை அவரே கீழ்கண்டவாறு சொல்லுகிறார். பல காரியங்களை இங்கே அவர் எடுத்து வைக்கிறார். யார் தேவனுடைய அந்த பர்வதம் என்கிற ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருவான் என்பதற்கு பல காரியங்களை பேசுகிறார். 1, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி அதற்கான பதிலையும் அவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இங்கு பல காரியங்களை சொல்லுகிறார் தாவீது. கர்த்தருடைய பர்வதமாகிய அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்வதற்கான ரகசியத்தை, அந்த ரகசியத்தை சில பல காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அதில் என்னை தொட்ட ஒரு விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது 24 சங்கீதத்தில் 4 வசனத்தில் இருக்கிறது, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் இருக்கிறவனே. பாருங்கள், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத நிலையை நோக்கி ஆவியானவர் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறார். அந்த பர்வதத்தில் ஏறும்படிக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களை அழைத்து செல்லும்போது அழகிய சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறார், சில அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லுகிறார்,
கட்டளைகள் அல்ல, இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு சொல்லுகிறார். அவைகள் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என்னோடு நீ வரும்போது, இதை மனதில் கொண்டவனா என்னோடு நீ நடக்கும்போது உன்னுடைய வழிகள் நிச்சயமாகவே ராஜபாதை என்பதை நீ உணர முடியும் என்பதை ஆவியானவர் நமக்கு சில பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய பாதைகள் மிக எளிமையான பாதைகளாக என்ன செய்கிறது, மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அதிலே ஒன்றுதான் அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவதற்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளருவதற்கு ஒரு ரகசியத்தை இங்கு உனக்கு நான் சொல்கிறேன். உன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருப்பாயானால் உன்னை நீ இன்னும் அதிகமான புதிய அனுபவங்களுக்குள்ளே கடந்து வருவாய் என்று சொல்லுகிறார். ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன, அதை பற்றி தான் சில நிமிடங்கள் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது, மாயை என்கிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்றால் ஒரு விஷயம் இருப்பது போலவே இருக்கும், ஆனால் அங்கே நெருங்கி போனால் அது அங்கே இருக்காது. அதற்கு பெயர்தான் மாயை. ஆனால் கண்களில் பார்க்கும்போது அது மிக தெளிவாக இருப்பது போலவே இருக்கும், ஆனால் நெருங்கி போனால் அது அங்கே இருக்காது. அதற்கு பெயர்தான் மாயை. இந்த மாயை பல நேரங்களிலே அழகானதாக இருக்கும், சில நேரம் அது உண்மையிலே அங்கே இருப்பது போல இருக்கும், சில நேரம் நம் தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை போல் இருக்கும், ஆனால் நெருங்கி செல்லும்போது அங்கே அது இருக்காது. அதற்கு பெயர்தான் மாயை. இந்த மாயைக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், அதாவது எந்தவித பலனும் இன்றி ஒரு விஷயம் அங்கே இருக்கும் என்றால் அது மாயை. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள், கடைசியில் அதற்கு ஒரு பலனும் இல்லை என்றால் அது ஒரு மாயை. அதன் முடிவு பூஜ்யம் என்றால் அது ஒரு மாயை. அப்படிப்பட்ட பல மாயைகள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த மாயைக்கு அழகிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் காணல் நீர். நீங்கள் தொலைதூர பிரயாணத்தில் போகும்போது நீங்கள் சாலைகளிலே தூரத்திலே தண்ணீர் தேங்கி இருப்பது போல ஒரு காட்சி உங்களுக்கு தெரியும். அந்த காட்சி மிகவும் தெளிவாக இருக்கும். தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து நீங்கள் கிட்டே கடந்து செல்லும்போது அங்கே தண்ணீர் இருப்பதில்லை. இதற்கு பெயர்தான் மாயை. வனாந்தரத்திலே பயணம் செய்கிறவர்கள் இப்படி பல இடங்களிலே தண்ணீர் இருப்பது போல கண்டு வேகமாக நடந்து நடந்து போய் ஏமாந்து அவள் களைத்து விடுவார்கள். இந்த மாயை மனிதனுக்கு பொய்யான செய்தியை தருகிறது. இந்த மாயை மனிதனுக்கு பொய்யான ஆறுதலை தருகிறது. கடைசியில் கிட்டே போய் பார்க்கும்போது அங்கே பூஜ்யம் மட்டுமே தான் நிற்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாயைகளை பார்த்து நம்முடைய ஆத்மாவை அந்த மாயைக்கு ஒப்பு கொடாமல் இருப்போம் என்றால் நாம் தேவனாகிய கர்த்தருடைய அந்த பர்வதத்திலே, அதாவது அவரோடு நடக்கிற அனுபவத்திலே மென்மேலும் வளர்கிறவர்களாய் இருப்போம். என் அன்புக்குரியவர்களே, அந்த மாயைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மாயை என்ற உடனே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற களியாட்டங்கள், நேரத்தை போக்கக்கூடிய காரியங்கள், இவைகளை மட்டுமே நினைக்கிறோம். உண்மையில் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எந்தவித பலனையும் தராமல் அந்த நேரத்தை போக்குவதற்காக மட்டுமே இருக்கும் என்றால் நிச்சயமாய் அது மாயைதான். என்டர்டெயின்மெண்ட் என்கிற பெயரிலே உங்கள் பெரும்பாலான நேரத்தை ஒரு குறிப்பிட்ட காரியம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அதில் எந்த பலனும் உங்களுக்கு இல்லை என்றால், எந்தவித பக்தி விருத்தியும் இல்லை என்றால் நிச்சயமாய் அது மாயைதான். அதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது உங்கள் இருதயம், உங்கள் ஆத்மா பெரும்பாலும் அதிலே செலவழிக்கப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறக்கூடிய ஒரு அனுபவத்தை விட்டு நீங்கள் அதே இடத்தில் தேக்க நிலை அடைகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாயை என்பது உங்களின் பொழுதுபோக்கு காரியங்கள் மட்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறீர்கள். மாயை என்பது இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்ட அநேக மாயைகள் இருக்கிறது. அந்த மாயைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அந்த மாயைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க மாட்டீர்கள். அது மாயை என்பதை அறிந்து கொண்டால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரோடு கூட மென்மேலும் அடுத்தடுத்த நிலைக்குள் கடந்து செல்வதிலே எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது. அந்த மாயைகளில் ஒன்று என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய சரீரங்களிலே பல நேரங்கள் நீங்கள் பார்க்கிற வியாதிகள். வேதம் சொல்கிறது, அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சுமந்து விட்டார் என்று அறிந்த பின்னும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் நம்முடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிறது சத்தியம் என்றால், அந்த சத்தியம் உண்மை என்றால் நீங்கள் கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த வியாதி ஒரு மாயை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உங்களை சுற்றி நிற்கிற வியாதிகளை பார்த்து நீங்கள் பதறி பயந்து
பலவீனங்களை பார்த்து பயந்து, மரணங்களை பார்த்து பயந்து சத்தியத்தை நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அல்லது சத்தியத்தை நீங்கள் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியமானது சத்தியமே, எழுதினது எழுதினதே, அது ஒரு நாளும் மாற்றப்பட முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்படி என்றால் என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சத்தியம் உண்மை என்றால், அந்த சத்தியத்துக்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் காணப்படுகிறதோ அதெல்லாம் நிச்சயமாக மாயையாகத்தான் இருக்க முடியும். அவர் உங்கள் தரித்திரத்தை சுமந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஐசிரியவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரத்தை சுமந்து விட்டார் என்றால், இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி தரித்திரம் காணப்படும் என்றால், அந்த தரித்திரம் உண்மையான தரித்திரம் அல்ல, அது பொய்யான போலித்தனமான ஒரு மாயை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அதை உறுதியாக அறிக்கையிட வேண்டும். அவர் வியாதிகளை சுமந்து தீர்த்தது உண்மை என்றால், உங்கள் சரீரங்களிலோ பலவீனங்களோ உங்கள் வீடுகளில் வியாதிகளோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த வியாதியும் பலவீனமும் மாயை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட வேண்டும். இது ஒரு மாயை என்பதை சொல்லுங்கள். அந்த மாயைக்கு உங்கள் ஆத்மாவை ஒப்புக்கொடாதிருங்கள். மாயை என்பது உண்மையிலே அது நேரடியாக இருப்பது போலவே தோன்றும். என் அன்புக்குரியவர்களே, அதை பார்ப்பதற்கு ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் போல இருக்கும், ஆனால் நெருங்கி போகும்போது அது அங்கே இருக்காது. அப்படித்தான் வியாதிகளும் பலவீனங்களும் தோல்விகளும் பிசாசுகளையும் கூட, பிசாசானவன் அவைகளை போன்ற ஒரு போலித்தனமான ஒரு உருவங்களை காட்டி சில நேரங்கள் அந்த வியாதிகள் வளர்வது போலவும் பிரச்சனைக்கு உட்பட்டது போலவும் மாயை காட்டுகிறான். இந்த மாயைக்கு மருத்துவம் மயங்கும், ஆனால் மன்னவன் இயேசுவின் சத்தியம் ஒரு நாளும் மயங்காது என்பதில் நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த மாயைக்கு இருதயத்தை கிறிஸ்தவர்கள் ஒப்பு கொடுப்பதினால்தான் மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சிக்குள் செல்ல முடியாதபடி தேங்கி விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியான் இன்றைக்கு உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு சொற்பமான நபர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்து இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் மற்றவர்களுக்கும் எவ்வளவு வேகமாக இந்த உண்மையை நீங்கள் சொல்ல முடியுமோ, இந்த சத்தியத்தை சொல்ல முடியுமோ, இந்த ரகசியத்தை சொல்ல முடியுமோ, அவ்வளவு வேகமாக சொல்லுங்கள். அது என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு, புதிய புதிய அனுபவங்களை பெறுவதற்கு, தேவனுடைய வல்லமையில் இதுவரை இல்லாத அளவு வளர்ச்சி அடைவதற்கு, கர்த்தருடைய பருவதத்தில் ஏறுவதற்கு ஒன்றை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் சத்தியம் என்கிற கண்களோடு நீங்கள் அதை பாருங்கள். அந்த சத்தியத்துக்கு எதிராக ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அது மாயை என்பதை அடித்து சொல்லுங்கள். மாயை என்கிற உண்மையை நீங்கள் அடித்து நம்புங்கள். உங்களை சுற்றியிருக்கிற மாயைகள் மறைந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்தியம் நிச்சயமாக ஜெயமாக உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறதை உணர்வீர்கள். இந்த நாளின் மாயை உங்களுக்கு முன்பாய் மறைந்து போவதாக, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை சுற்றியிருக்கிற எல்லா மாயையும் மறைந்து போவதாக, உங்களுக்குள் இருக்கிற மனதில் இருக்கிற மாயையும் மறைந்து போவதாக. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, இது போக வேறு எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி உங்கள் நேரத்தை அதிலே செலவிடுவீர்கள் என்றால், அது எந்த விதத்திலும் பக்தி விருத்தி கேதுவில்லாததாக இருக்கும் என்றால், அத்தகைய மாயையை நேரத்தை செலவிடுவதை குறைத்து விடுங்கள், விட்டு விடுங்கள். ஏனென்றால் அது எந்தவித பலனை உங்களுக்கு தராத பட்சத்தில் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது தேவையற்றதாக இருக்கிறது. ஆகவே உங்கள் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பருவத்தில் மென்மேலும் ஏறுவீர்கள். ஆவியானவர் உங்களை அழைத்துச் செல்வார். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளை காலை இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே இன்றைக்கு ரேடியோ டைமில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், இணைய போகிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தை நேரடியாகவும், கர்த்தாவே இன்னுமாக மற்றவர் மூலமாகவும் கேட்கப் போகிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதிருக்கிற ஒரு மனநிலையை இவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருளும், ஆசீர்வதித்தருளும். அப்பா, சத்தியத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்தோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. அது வாய்க்காது என்றால் அது வாய்க்காது, அது உருவாக்கப்படும் இடத்திலே அழிந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளாகியவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த நாள் மாயைகள் மறைந்து போகிற நாளாக இருக்கட்டும். இந்த மாதம் மாயைகள் மறைந்து போகிற மாதமாக இருக்கட்டும். வெற்றி மாத்திரமே கர்த்தாவே, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர்
எல்லா காரியங்களையும் ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஆகையால் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவர்களையும் இவர்கள் மூலமாக இந்த செய்தியை கேட்கப் போகிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, வளர்ந்து பெருகுவார்களாக. வழிவாசல் திறக்கப்படட்டும். சத்தியம் மாம்சமாகட்டும். மாயைகள் மறைந்து போகட்டும். ஆண்டவர், இந்த நாள் இவர்கள் பூத்து குலுங்குகிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் நாளை காலை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.